வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல கார்டன் ஏரியாலாம் கொடுத்து சூப்பரான கண்டிஷன்ல ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஒரு அழகான வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். 4.1 சென்ட் அளவுல பெரிய இடமா அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டுக்கு பின்னாடி பெரிய கார்டன் ஏரியா வச்சு ரெண்டு பெரிய காரம் கூட நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்து ஹால், ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், அட்டாச்சா லட்கம் பாத்ரூமோட ரெண்டு பெட்ரூம், அவுட்டா லட்கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸோட இந்த வீட்டை வேற லெவல உருவாக்கியிருக்காங்க. இந்த வீட்டோட மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வீடியோல ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அழகான வீட்டை தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 40x45 அளவில் அமைஞ்சிருக்கிற 4.13 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1320 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டோட எலிவேஷன் பார்க்குறக்கு கிராண்டாக பெருசாக இருக்குது. எலிவேஷனுக்கு நிறைய விதமான டிசைன் ஒர்க் பண்ணி ஒயிட், ஆரஞ்ச், டார்க் கிரே, லைட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ் கேட், ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஸ்பேஸ். அளவு 10x33, தாராளமாக ரெண்டு பெரிய காரை அடுத்தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியாவில் இடம் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஸ்டோன் கிளேடிங் டைப்பில் செராமிக் டைல்ஸும், சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட கடைசியிலேயே இந்த வீட்டோட கார்டனிங்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. கார்டனிங்கான ஸ்பேஸெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போய் வீட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. ரெண்டு படிக்கட் ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஒர்க் செஞ்சு நிலவு கதவு ரெண்டுத்தையுமே டீ கூலில் கொடுத்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் உருவாக்கியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. அளவு 16x17, ஹால் நல்லா பெருசாக ஸ்பேசிஸாக இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஒரு சூப்பர்பான டிசைனில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஐ கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வால் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் டெக்கரேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு பூஜை ரூமும் அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்து டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பூஜை ரூமோட அளவு 4x5, இதில் ஒரு கிரனைட் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் போகிறக்கான ஓப்பனிங் ஆர்ச். லிவிங் ஹாலோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ஆரஞ்ச் கலரில் இங்கே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 10x16. டைனிங் சைடில் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும், அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய விண்டோவும் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சனோட கவுண்டர் டாப் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில சர்விங் ஸ்பேஸ் மாதிரி யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வால் ஃபுல்லாமே பிச்சை டைப்பில் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் உருவாக்கியிருக்காங்க. இது லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் கொடுத்துருக்கிற ஃபால் சீலிங்கில் பார்த்த மாதிரி இங்கேயும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைனில் பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4x7. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு செராமிக் டைல்ஸ், சூப்பர்பான பேட்டர்னில் கொடுத்து வெஸ்டர்ன் கிளாஸர் டைப்பில் இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமை ரெடி பண்ணி டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். அளவு 10x8. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கிற அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 4x6. இதையும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லேயும் தேவையான கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபோசட், கீ செப்பரேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்ப
இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட கார்டனிங்கான ஸ்பேஸும், அதுக்கு பக்கத்தில் இந்த வீட்டோட போர்வெல்லும் வாட்டர் சம்பும். இடம் அதிகமாக இருக்கிறனால வீட்டுக்கு பின்னாடி 10 அடி செட்பேக்கரியை கொடுத்து அந்த இடத்துல இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸும் அமைஞ்சிருக்கு. டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட அளவு 6x6 இந்தியன் கிளாஸ் டைப். இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் அழுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது யூட்டிலிட்டி ஸ்பேஸ். இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே தாராளமாக நடந்து வந்துக்கலாம். அந்த அளவுக்கு வீட்டை சுற்றி நிறைய செட்பேக்கரியை கொடுத்து காம்பவுண்ட் வாலை பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கனால ஃபியூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டையும் காலம் போஸ்டலாக கொடுத்து ஃபுல்லி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே டெரஸ் வந்தோம்னா டெரஸில் இந்த வீட்டோட ஓவர்ஹெட் டேங்க் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த அழகான வீட்டை கோயம்புத்தூரில் வீரபாண்டிங்கிற லொக்கேஷனில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே கட்டி செயலுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 57 லட்சம் ரூபாய்ங்கிற விலையில் கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.